வணக்க மக்களே, வெல்கம் டு தி பெட்டர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது பிளிங்க் ட்வைஸ் அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆக்சுவலா ஒரு மிஸ்டீரியஸ் ஐலாண்டா நடக்கக்கூடிய மர்ம நிகழ்வுகளை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க வந்து ஒரு பார்ல வெயிட்ரஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு லைஃப்ல எப்படியாவது பெருசாகணும் அப்படின்ற கனவுகள் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இவங்களும் இவங்களோட ஃப்ரெண்டும் ஒரு மல்டி மில்லியனரை வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல வச்சு சந்திக்கிறாங்க. அவரோட பேர் தான் ஸ்லேட்டர். ஸ்லேட்டர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒரு பிரைவேட் ஐலாண்டுக்கு இன்வைட் பண்ணுவார். அவரோட பிரைவேட் ஐலாண்ட் தான் இது. அங்க போனா நிறைய பெண்களும் இருக்காங்க, சில ஆண்களும் இருக்காங்க. அந்த பெண்கள் எல்லாரையுமே பயங்கரமா கவனிக்கிறாங்க. நல்ல சாப்பாடு சரக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கிஃப்ட்ஸும் கொடுக்குறாங்க. கடைசியா பினிஷிங் டச்சா ஒரு போத வஸ்து மாதிரி ஒரு ட்ரக் ஒன்று கொடுக்குறாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் மட்டும் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, அண்ட் டுவர்ட்ஸ் தேண்டி இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது ஒரு சிம்பிளான பிளாட், அதாவது ஒரு பிரைவேட் ஐலாண்ட்ல ஏதோ மர்ம நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த கதைக்குள்ள ரொம்ப சீக்கிரமாவே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த ஐலாண்ட்ல நடக்கக்கூடிய அந்த மர்ம நிகழ்வுகள் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்டார்டிங்ல இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்க இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ட்ரக் இருக்குல்ல, அந்த ட்ரக்ல இவங்க என்ன கலக்குறாங்க அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ட்ரக்கை ஒருவொருத்தரும் எப்படி டிஃப்ரெண்டா யூஸ் பண்றாங்க அப்படின்றதுமே வந்து ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. இந்த ட்ரக்கை கவுண்டர் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இவங்க ஒரு நேச்சுரல் வேல ஒரு சொல்யூஷன் மாதிரி இந்த கதையிலே சொல்லியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றது அல்டிமேட்டா இருந்துச்சு. வழக்கமான கிளைமேக்ஸ் மாதிரி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றது உண்மையிலே பயங்கர சர்ப்ரைஸா வச்சிருந்தாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். எனக்கு இந்த படத்துல பிரச்சனைகளா பட்ட விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஆக்சுவலா ஒரு மேஜரான ஒரு கயாஸ் சீனை காட்சிப்படுத்தணும். அதை காட்சிப்படுத்தின விதம் அப்படின்றதெல்லாம் அந்த அளவுக்கு நீட்டா இல்ல, ஒரு மாதிரி பயங்கர கிளம்சியா எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த ஐலாண்ட்ல ஸ்டார்டிங்ல வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கொஞ்சம் மர்மமா இருக்கும். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா காட்டியிருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அந்த கிளைமேக்ஸ்ல இருந்த சர்ப்ரைஸ் மாதிரி இன்னுமே படத்துல நிறைய சர்ப்ரைஸ் மொமெண்ட்ஸ் இருந்திருந்தா இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். பட் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல் கண்டென்ட பொறுத்த வரைக்கும் இதுல சில காட்சிகள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.